பின்னோடு வந்தவர்களை அது என்ன இது என்ன அது யார் அரண்மனை இது யார் மாளிகை இது என்ன கட்டிடம் அது என்ன கோபுரம் என்றெல்லாம் அவன் வாய் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவனுடைய காதுகள் இது பெரிய பழுவேட்டரையர் அரண்மனை அல்லது பழுவூர் இளையராணி அரண்மனை என்ற மறுமொழி வருகிறதா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தன. அவனுடைய கண்களோ அப்புறமும் இப்புறமும் நாலாப்புறமும் கவனமாக பார்த்து கொண்டு வந்தன. அப்படி பார்த்து வந்தபோது ஒரு விஷயம் அவன் கண்கள் வழியாக மனத்தில் நன்கு பதிந்தது. கோட்டைக்குள்ளே பிரதான வீதிகள் விசாலமாயும் ஜனப்போக்குவரவு நிறைந்ததாயும் இருந்த போதிலும் சந்துபொந்துகளும் ஏராளமாயிருந்தன. மரமடர்ந்த தோட்டங்களும் அதிகமாயிருந்தன. அந்த சந்து பொந்துகளின் வழியாக சென்று அடர்ந்த தோட்டங்களுக்குள் புகுந்து மறைந்து கொள்வது அசாத்தியமான காரியமல்ல. ஒரு நாள் இரண்டு நாள் கூட தலைமறைவாக இருப்பது